எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசணும்னா தெரியதில்லை, அவ்வளோ பேசிகிட்டே இருக்கேன் இந்த படம் பற்றி. பட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் ஹியர். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் கண்டினியூ யுவர் சப்போர்ட். த ரிலீஸ் இஸ் ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர், 7th ரிலீஸ் ஆக போகுது. படம் பற்றி சொல்லணுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் ஒன்ஸ் அகேன் ஐட் லைக் டு ரிப்பீட். இந்த படம் எதுக்காக பண்ணியிருக்கேன்னா, நிறையா வாட்டி நிறையா பேர் கேட்டிருக்காங்க. தி ஒன்லி ரீசன் பீயிங் இஸ் ரொம்ப மனசுக்கு டச் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் நிஜமாகவே அழுந்துட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி இப்போது நான் பேசும்போது கூட ஐ ஹாவ் கூஸ் பம்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி என் கரியரில் எப்போவுமே நடக்கலையே. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் மை மெயின் ரீசன். எப்படி சொல்கிறது, மனசு எப்போவுமே உங்களுக்கு கரெக்டாக தான் கைடு பண்ணுவாங்க. யுவர் பிரெயின் மைட் கைண்ட் யூனோ ஒரு டிவியேட் பண்ண முடியும், பட் யுவர் ஹார்ட் வில் கிவ் யூ த ரைட் அட்வைஸ். ஸோ வென் அந்த சப்ஜெக்ட் மஜித் சார் சொன்னும்போது எனக்கு மனசுக்கு டச் ஆயிடுச்சு. ஸோ ஐ சைட் ஐ ஹாவ் டு டூ திஸ் கம் வாட் மீ. எனக்கு அப்போவே தெரியுது நிறைய பேர் வந்து எதுக்காக இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. பட் ஐ சம்வேர் ஐ நியூ தட் கம் வாட் மீ, எது இருந்தாலும் சரி ஐம் கோனு டூ திஸ் and I'm going to give my 100 more than that to it. And neethada padam paathirken, and I'm so glad that I actually accepted this, which nari actresses refuse pannite yaarume idu accept pandradhukku ottukaliye. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட அந்த படம் வந்துச்சு. பட் ஐ திங்க் யாருமே ஃபுல்லாகவே அந்த ஸ்கிரிப்ட் கேட்கலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இஃப் தே ஹேட் லிசன்ட் டு த ஸ்கிரிப்ட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் டில் தி எண்ட், தெர் வாஸ் நோ வே தட் எனி ஆக்டர் வுட் ஹவ் லெட் திஸ் கான். ஸோ தட்ஸ் ஒன் திங். அப்பார்ட் ஃப்ரம் தேட், எல்லா டீம் பற்றி சொல்லணும்னா, தெர் ஆர் ஓன்லி 2 சாங்ஸ் இன் த மூவி. அண்ட் ஒரு சாங் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, ரொமான்டிக் நம்பர் அண்ட் லவ்லி மெலோடி. வைரமுத்து சார் ரொம்ப நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தி ஓன்லி சாங் தட் ஐ ஹாவ் இன் திஸ் மூவி இஸ் திஸ் அண்ட் ஐ எம் லைக்கிங் இட் அஸ் ஆஃப் நவ். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க வருணுதே, அண்ட் ஐ திங்க் அவருக்கு வந்து நிறையா ஷேட்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஹீ கெட்ஸ் டு ப்ளே அ ரொமான்டிக் கை லைக் யூ சீன் இன் த சாங். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஹீ ஆல்சோ ஹேஸ் அ லாட் ஆஃப் நெகட்டிவ் ஆங்கிள் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஸோ அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே மஜித் சார் பற்றி என்ன சொன்னோம், எவ்வளோ சொன்னால் கம்மி தான். பிகாஸ் திஸ் ஃபில்ம், திஸ் கன்விக்ஷன் தட் ஹீ ஹேட் இன் திஸ் சப்ஜெக்ட் was something that probably convinced everybody else to be a part of it. இது வரைக்கும் அவர் பண்ணது ஃபிலிம்ஸ் ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும், சோஷியல் ரெலவென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்துல கூட. அவர் ப்ராஸ்டிடியூஷனுக்கு பின்னாடி இருந்தது ஒரு பெயின் இருக்கலாம், சஃபரிங் இருக்கலாம், அந்த ஸ்ட்ரகிள் இருக்கலாம். அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கு காமிக்கணும். அந்த ஒரு that's the only motive he had when he wanted to start the movie, and I think he has succeeded 100%. Bhaskar joint producer ah panirukanga Majid sirode, so I think he was always there by his side. Innu yaar yaar irukanga, oh Shakti sir. Shakti sir vandu I have already done an ad together. அப்போது நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக எனக்கு காமிச்சிட்டாங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து அவர் இப்போ சினிமாட்டோகிராஃபர்னால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், பிகாஸ் ஐ நியூ ஹிஸ் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஆனால் இந்த படத்தில் ரியலிஸ்டிக் ஆன ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும், லொக்கேஷன்ஸ் இருந்தாலும், த வே எவ்ரி திங் வாஸ் டேக்கன், அவர் வந்து கம்ப்ளீட்டான கான்ட்ராஸ்ட். அந்த ஆட் ஃபில்ம் எப்படி பண்ணுறாங்க, அதுலேருந்து இந்த படத்துக்கு பண்ணது சினிமாட்டோகிராஃபி வாஸ் லைக் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டிங். ஸோ ரியல், ஸோ ரா. உங்கள் பக்கத்துலே அந்த சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஜாஸ்தியாகவே லைட்ஸ் பண்ணிவிட்டு கிளாமரை காமிச்சிட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ ரியல் சினிமா, இட்ஸ் மோர் மெச்சோர்ட் சினிமா, இட்ஸ் சம்திங் வெரி சென்சிபிள். த டைலாக்ஸ், எஸ் சம் ஆஃப் தி டைலாக்ஸ் லைக் லாட் ஆஃப் ப்ரெஸ் people were asking me today, romba hard irukku, romba you know oru kekkuradhukku oru maadhiri irukku, but that's what is the reality of prostitution. Adu sugar coat panname, adu engeyum andu feel dilute panname appadiye kondu varadhukku try pannirukanga. So adanaladha andha maadhiri dialogues irukku.
அண்ட் யா, ஸோ ஐ திங்க் ப்ரிட்டி மச் எவ்ரி திங். 7th ரிலீஸ் ஆக போது, வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். டூ வாட்ச் த மூவி இன் த தியேட்டர்ஸ். அண்ட் உங்களுக்காக ப்ரெஸ் ஷோர் அரேஞ்ச் பண்ணணும் நான் மஜித் சார்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஸோ ஐ ஹோப் தட் ஆல்சோ கெட்ஸ் சார்ட்டட். ஸோ டூ சி த ஃபிலிம், கிவ் நைஸ் ரிவ்யூஸ், பி லைக் ஆனஸ்ட், பட் பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுங்கள்.